அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பெரும்பாலுமான வீடுகளில் இந்த ஜாதிக்காயை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஜாதிக்காயை வைத்து தாந்திரிக முறையில் எவ்வாறு செல்வத்தை ஈர்க்க முடியும், கடனை எவ்வாறு அடைக்க முடியும், வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை எவ்வாறு அதிகரிக்க முடியும், மேலும் சித்த மருத்துவத்தில் இந்த ஜாதிக்காய் மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது. ஆண்மையை அதிகரிக்கவும், உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு சக்தியை ஊட்டவும், முகம் பளபளப்பாக்கவும் இந்த ஜாதிக்காய் பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி. செல்வத்தை எவ்வாறு ஈர்ப்பது, உடலுக்கு தேவையான பல்வேறு விதமான ஆரோக்கியமான விஷயங்களை இந்த ஜாதிக்காய் எப்படி தரும் அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. பார்க்கடலை கடையும் போது மகாலட்சுமி அவதரித்ததாக ஆன்மீகத்தில் சொல்லப்படுது இல்லையா, அதே போல் அமிர்தமும் பார்க்கடலை கடையும் போது உருவானது. அதற்கு நிகரான ஒரு சக்தியும் தன்மையும் கொண்டதான் இந்த ஜாதிக்காய் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஜாதிக்காய் ஆன்மீக ரீதியில் என்ன விதமான பலன்களை தரும், மருத்துவ ரீதியில் என்ன விதமான அற்புதங்களை செய்யும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். காய் வகையிலே மிகவும் சிறந்த சக்தி வாய்ந்த காய் ஜாதிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் வீட்டில் செல்வம் தங்க மாட்டேங்குது, வாங்கின கடனை திருப்பி கொடுக்குற அளவுக்கு பொருளாதாரம் உயர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த ஜாதிக்காயை பயன்படுத்தும் போது நம்ம வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கும், நம்ம சம்பாதிக்கிற பணம் மேலும் வருமானத்தை கூட்டுற அளவுக்கு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஜாதிக்காயை வந்து அமிர்தத்தோடு ஒப்பிடுறாங்க. அமிர்தம் என்பது ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருள், உணவு அப்படின்னு நம்முடைய சாஸ்திரத்தை சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த ஜாதிக்காயும் அது போல தான். ஜாதிக்காயுடன் ஒரு குண்டுமணி அளவு தங்கமாவது நீங்கள் இணைத்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் பணம் வைக்கிற இடம், அது பீரோவாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு பெட்டியாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் வைத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சமும் ஐஸ்வர்யமும் நிலைத்திருக்கும் அப்படின்றாங்க. இவ்வாறு செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை சரியாகும், அதாவது பணத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தொழில் செய்கிற இடத்தில் ஜாதிக்காயை எவ்வாறு பயன்படுத்தணும் அப்படின்னா, இரண்டு ஜாதிக்காயை உங்களுடைய பணம் வைக்கும் கல்லாவில் கல்லாப்பெட்டியில் நீங்கள் வச்சுங்க அப்படின்னா பணம் குறையாது, தொழில் விருத்தி அடையும், தொழில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் போட்டிகள் பொறாமைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றாங்க. உங்கள் தொழில் முன்னேற்றம் அடைவதற்கு நீங்கள் என்ன ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா, அதை தடுக்கவும் அதை குறைக்கவும் பல பேர் போராடுவாங்க. அதை அனைத்தையும் தடுத்து நிறுத்தி உங்கள் தொழில் விருத்தி அடையவும் உங்களுடைய லாபம் அதிகரிக்கும் இந்த ஜாதிக்காய் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனையால் ரொம்ப அதிக கவலையும் வேதனையும் இருப்பாங்க. அந்த கடன் பிரச்சனையை தீர்வதற்கு இந்த ஜாதிக்காய் வந்து உங்களுக்கு தேவையான பொருளாதார ரீதியில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உறவுகள் நிலைத்திருக்கவும் பலப்பெறவும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன பேச்சுவார்த்தையால் மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிஞ்சிருப்பாங்க. சிலர் பேச ஆரம்பித்தாங்கன்னா அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் அது சண்டையில் போய் முடிஞ்சிடும். இதுபோல் ஒரு சூழ்நிலை ஒரு குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கவும் சந்தோஷமும் மன நிறைவும் உருவாகவும் இந்த ஜாதிக்காய் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. உங்கள் பூஜை அறையில் ஒரு கண்ணாடி டம்ளரில் முழுவதும் நீரை நிரப்பி அதில் ஜாதிக்காய் போட்டு வச்சிங்க அப்படின்னா, அந்த ஜாதிக்காய் நீர் இது இரண்டும் சேர்ந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாசனை, ஒரு வைப்ரேஷன் குடும்பத்தில் அனைவருக்கும் ஒற்றுமையும் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு முறை இந்த கண்ணாடி டம்ளர் இருக்கக்கூடிய நீரையும் ஜாதிக்காயும் நீங்கள் மாற்றலாம். அந்த ஜாதிக்காயை நல்லா பொடி பண்ணி அரைச்சி உங்கள் முகத்துக்கு பயன்படுத்தலாம். ஜாதிக்காயின் மருத்துவ பலன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜாதிக்காயை என்ன பண்ணும், நீங்கள் நல்லா பொடி பண்ணி ஒரு சிட்டி கலவு எடுத்து தினமும் தூங்கும்போது வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா தூக்கமின்மையை சரி செய்யும். தூக்கம் வராமல் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த தூக்கமின்மையை சரி செய்வதற்கு இந்த ஜாதிக்காய் உறுதுணையாக இருக்கும். மேலும் நம்மளுடைய நரம்பு மண்டலம் வலிமையாக்கவும் நரம்பு தளர்ச்சியை குறைக்கவும் இந்த ஜாதிக்காய் உறுதுணையாக இருக்கும் அப்படின்வாங்க. சில பேர் தன்னுடைய கையை நீட்டி 5 வேலை காட்ட சொன்னால் காட்ட மாட்டாங்க, ஏன்னா கை ஷிவரிங் ஆகும் அப்படின்னு பயம் இருக்கும். அந்த நரம்பு தளர்ச்சியை சரி செய்ய இது உறுதுணையாக இருக்கும். இந்த ஜாதிக்காய் ஆயில் இருக்கு இல்லையா, அது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஜாயின்ட் பெயினையும் சரி செய்யும். எங்கே ஒரு ஜாயின்ட் பெயின் இருந்தாலும் அது சரி செய்யும் வல்லமை இந்த ஜாதிக்காய் ஆயிலுக்கு இருக்குது. மேலும் சுக்கு, ஜாதிக்காயை நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு சமமான அளவு சுக்கு எடுத்துக்கோங்க, ப்ளஸ் 2 மடங்கு ஜீரகம் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு 2 அல்லது 3 ஸ்பூன் மதிய வேளையில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யும், ஜீரண சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யும், அல்சர் இருந்தாலும் சரி செய்யும், வாயில் புண்ணு இருக்குது, அச்சனை வருது, வயிற்றில் புண்ணு இருக்குது, எது சாப்பிட்டாலும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இந்த முறையை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா
அது பரிபூர்ணமாக உங்களுக்கு சரியாகும். ஜாதிக்காயை நெய்யில் போட்டு நல்லா மிதமான சூட்டில் வறுத்து அதுக்கப்புறம் ஜாதிக்காயை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாதிக்காயை இடித்து ஓரளவுக்கு தடிமனாக மாற்றி அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நல்லா தூளாக்கிட்ட பிறகு அந்த ஜாதிக்காயை கால் ஸ்பூன், அதிகமாக வேணாம், கால் ஸ்பூன் பாலில் போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்மை அதிகரிக்கும், விந்து உற்பத்தி அதிகமாகும், விந்து நல்ல வலிமையாக இருக்கும், மலட்டுத்தன்மையை நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முகம் பொலிவு பெறவும் உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய அந்த கருமை நிறத்தை நீக்குவதற்கு இந்த ஜாதிக்காயை பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, நல்லா சொரசொரப்பான ஒரு கல் எடுத்துக்கிட்டு அதில் ரோஸ் வாட்டர் விட்டுருங்க கொஞ்சம். ஏன்னா நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ரோஸ் வாட்டர் பயன்படுத்துங்க. முகத்தை தவிர வேறு ஏதாவது ஒரு இடத்துல அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா சாதாரண நீரே இதுக்கு போதுமானது. கொஞ்சம் தண்ணி விட்டு ஈரப்பதமான ஒரு இடம் ஜாதிக்காயை நல்லா உரசினீங்க அப்படின்னா கூழ் மாதிரி வந்துடும். இதை நீங்கள் எடுத்து போய் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம், ஒரு பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு 1 வீக் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து கருமை நிறங்களும் சரி செய்யும், மேலும் தோல் சுருக்கத்தை குறைக்கும், தோல் பளபளப்பாக மாறும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் ஜாதிக்காய் இல்லைன்னா உடனே கடைக்கு போயிட்டு ஜாதிக்காய் வாங்கிட்டு வந்து நான் சொன்ன விஷயங்களை முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இன்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.